பகுதியில் நிலச்சரிவில் சிக்கிய மக்கள் மீட்புக்காக எதிர்பார்த்து அங்கு தவிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மலை உச்சிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து மீட்கப்பட முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மீட்பு பணியாளர்களும் அங்கு செல்ல முடியாத சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் முகிலன் செய்தி அறையிலிருந்து நம்மோடு இணைகிறார். முகிலன், மீட்பு பணிகளை சவாலுக்குள்ளானதாக என்னென்ன அம்சங்கள் எல்லாம் மாற்றுகிறது, இதனை மீறி அங்கு மீட்பு பணிகளை சாத்தியப்படுத்துவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறது கேரள அரசும் மத்திய அரசு? அபிநயா, மிக முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டதுபடி இன்னும் இந்த மீட்பு பணிகள் அங்கங்கு தொடங்கினாலும் இன்னும் பல இடங்களுக்கு இந்த மீட்பு குழுவினரால் இன்னும் முற்றிலும் செல்ல முடியவில்லை. அங்கங்கு சாலை முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. அதே போல இரு பகுதிகளை இணைக்கக்கூடிய அந்த பாலங்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த மீட்பு படையினர் இந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு முழுமையாக சென்று வர முடியவில்லை. தற்போது நாம் காசியில் பார்க்கிறோம், முண்டக்கை பகுதியில் ஒரு மனதை பதபதைக்க வைக்கும் ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த நிலச்சரிவில் சிக்கிக்கொண்ட ஒரு நபர் தன்னைத்தானே அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள மேலே எந்திரிக்க முயலும் அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை 43 பேர் இந்த விபத்தில் இதுவரை உயிரிழந்திருக்கின்றன. இன்னும் பல நூறு பேர் இந்த பல மணல் இந்த நிலச்சரிவிற்கில் சிக்கியிருப்பதாக தற்போது கேரள அரசும் உறுதிபட தெரிவித்திருக்கிறது. இதனால் இந்த இறந்தவர்களின் எண்ணிக்கையானது இன்னும் பல மடங்கு உயரும் என்றும் அஞ்சப்படுகிறது. தற்போது இராணுவத்தின் உதவியை கேரள அரசானது நாடியிருக்கிறது. சுமார் 225 இராணுவ வீரர்கள் இது மருத்துவ குழு உட்பட தற்போது இந்த வயநாடு பகுதிக்கு முகாமிட்டிருக்கின்றன. இவர்கள் முதல் இந்த மீட்பு பணியை எந்த பகுதியில் இருந்து ஆரம்பிப்பது என்ற திட்டமிடலில் தற்போது இருக்கின்றனர். மிக முக்கியமாக காலை 7:30 மணிக்கு நியூஸ் 18 தமிழில் நாம் முதலில் அதை பதிவு செய்தோம். கோயம்புத்தூரிலிருந்து இரு ஹெலிகாப்டர்கள், இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இரு ஹெலிகாப்டர்கள் இந்த மீட்பு பணிக்காக இங்கு கோயம்புத்தூரிலிருந்து அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த ஹெலிகாப்டர்கள் அங்கே தரையங்கி இறங்குவதற்கான ஒரு சரியான சூழ்நிலை இல்லாததால் அது மீண்டும் கோழிக்கோடுக்கு வந்துவிட்டது. அங்கு இன்னும் மோசமான ஒரு வானிலையும் தற்போது அங்கு நிலவுகிறது. அங்கங்கே சில பகுதிகளில் மழையும் பெய்து வருவதால் மீட்பு பணிகள் இன்னும் முழு வீச்சில் தொடங்கி நடைபெற முடியவில்லை அபிநயா. ஆனால் தற்போது இராணுவமும் அங்கு முகாமிட்டிருக்கிறது, விமானப்படையும் அங்கே முகாமிட்டிருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக NDRF மற்றும் கேரள அரசின் அந்த மாநில SDRF என்று சொல்வார்கள், அவர்கள் அனைவருமே இந்த எங்கெங்கெல்லாம் அவர்களால் செல்ல முடியுமோ அங்கே அந்த மீட்பு பணிகள் தற்போது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன அபிநயா. மீட்பு பணியில் ட்ரோன்கள், மோப்ப நாய்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய அந்த சேற்றில் சிக்கி தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக முயன்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. இதே போன்று எவ்வளவு பேர் எந்தெந்த பகுதிகளில் சிக்கியிருப்பார்கள் என்ற அந்த எண்ணிக்கை என்பது முழுமையாக தெரிய வராத ஒரு சூழல் என்பதும் இருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மிகில. இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளதாக அஞ்சப்படும் நிலையில் அவர்களை கண்டறிவதற்காக ட்ரோனுடைய பயன்பாட்டை தற்பொழுது கேரள அரசு பயன்படுத்தி வருகிறது. கேரளாவின் முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவால் ஏற்பட்ட இடிபாடுகளில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் சிக்கி தவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தரை வழியாக செல்வதிலும் சிக்கல் இருக்கிறது, வான்வழியாக சென்று மீட்பு பணியில் ஈடுபடுவதிலும் அங்கு சிக்கல் இருக்கிறது. இதோடு அல்லாமல் வயநாடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மேலும் அங்கு நிலச்சரிவு ஏற்படுமோ என்ற ஒரு அச்சமும் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதனை தாண்டி இந்த மீட்பு பணியை செய்வதற்கான திட்டமிடலில் கேரள அரசு இறங்கியிருப்பதையும் பார்க்க முடிகிறது.